வணக்கம். ஃபாஸ்ட் 7 செய்திகள். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பழங்குடியின மக்கள் இந்து இருளர் வகுப்பை சேர்ந்த 42 மாணவ மாணவிகளுக்கு ஜாதி சான்றிதழ் வடக்கு கோட்டாட்சியர் பி சுரேஷ் வழங்கினார். மேட்டுப்பாளையம் காரமடை தோலம்பாளையம் செல்லும் பாதையில் ரயில்வே கேட் உள்ளது. ரயில் வரும்பொழுது கேட் அடைத்து விடுவதால் பொதுமக்கள் மிகவும் சிரமப்பட்டு வந்தனர். இந்நிலையில் விரைவில் ரயில் கேட்டை அகற்றிவிட்டு உயர்மட்ட பாலம் கட்ட ரயில்வே துறை முடிவு செய்திருப்பதால் அந்த பகுதியில் உள்ள தனியார் நிலங்களை எடுப்பதற்கு விலை நிர்ணயம் செய்யும் ஆலோசனைக் கூட்டம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் ராசாமணி அறிவுறுத்தலின் பேரில் கோவை வடக்கு வருவாய் கோட்டாட்சியர் பி சுரேஷ் தலைமையில் வட்டாட்சியர் சாந்தாமணி முன்னிலையில் நடைபெற்றது. இதன் பின்னர் தோளம்பாளையம், வெள்ளியங்காடு, மருதூர், தேக்கம்பட்டி, சிக்கதாசம்பாளையம் கிராமங்களைச் சேர்ந்த பழங்குடியினர் இந்து இருளர் வகுப்பைச் சேர்ந்த 42 மாணவ மாணவிகளுக்கு ஜாதி சான்றிதழை வடக்கு வருவாய் கோட்டாட்சியர் பி சுரேஷ் வழங்கினார். இதில் வட்டாட்சியர் சாந்தாமணி, துணை வட்டாட்சியர் ஜெயக்குமார், காரமடை நில வருவாய் ஆய்வாளர் பாண்டியம்மாள், சத்யராஜ், கிராம நிர்வாக அலுவலர்கள் கார்த்திகேயன், மூர்த்தி ஆகியோர்கள் உடனிருந்தனர். ஜாதி சான்றிதழை பெற்றுக்கொண்ட மாணவ மாணவிகள் இனிமேல் எங்களுக்கு ஊக்கத்தொகை, அரசு சலுகைகள் பெற எங்களுக்கு உதவி செய்த கோட்டாட்சியர் பி சுரேஷ் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தனர். ஃபாஸ்ட் 7 செய்திகளுக்காக செய்தியாளர் கே தமிழகம் சேட்.